திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இயங்கி வரும் புதிய தலைமுறை ரோட்டரி சங்கம் சார்பில் சுமார் 400,000 ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை தலைவர் மதன், மாவட்ட நிர்வாகி நஜிமுதீத் ஆகியோர், அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் மணிமேகலையிடம் இலவசமாக வழங்கினர். மேலும் இந்த செறிவூட்டிகள் மூலம் நிமிடத்திற்கு 5 லிட்டர் வீதம் ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் எனவும், தலா 4 செறிவூட்டிகள் உள்ளதால் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனை கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் சரி செய்யப்படும் என அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை குறைக்க தமிழக அரசு முழு ஊரடங்கு அமல்படுத்தியும் பலரும் தேவையின்றி சாலைகளில் சுற்றி திரிவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பழைய தத்துவ பாடல் மூலம் பாடிய விழிப்புணர்வு பாடல் சமூக வலைதளத்தில் பரவி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல்வேறு தரப்பினர் இடையே பாராட்டை பெற்று வருகிறது. வீணாக ஊரை சுத்தி வினை இழுக்கும் மாந்தர்களே, வீணாக ஊரை சுத்தி வினை இழுக்கும் மாந்தர்களே, வீதியில் காத்திருக்கே கொரோனா என்னும் இசக்கிருமி இசக்கிருமி, வீணாக ஊரை சுத்தி வினை இழுக்கும் மாந்தர்களே. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முதலாம் வகுப்பு படிக்கும் பிரான்சிஸ் ஜோ ஆண்டோ என்னும் சிறுவன் தொலைக்காட்சியில் வரும் ஹார்டோகிராஃபி என்னும் கலை மூலம் நிழலில் தனது பிஞ்சு கரங்களால் யானை, சிறுத்தை, மான், நத்தை உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் செய்து அசத்தி வருகிறார். வீடியோ கேம்ஸ் மற்றும் மொபைல் போன் உள்ளிட்டவையால் தவறான முறையில் பொழுதை போக்காமல் தற்செயலாக கற்று வந்த இந்த கலை மூலம் தற்போது பல்வேறு உருவங்களை செய்து தனது பெற்றோரை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய இந்த சிறுவன் தொலைக்காட்சியில் ஹார்டோகிராஃபி நிகழ்ச்சியை மட்டுமே வைத்து கற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய கலையை பெரியவர்களால் கூட எளிதில் கற்க முடியாத நிலையில் இந்த கலையை எளிதாக செய்து அசத்தி வரும் இந்த சிறுவனின் செயல் அனைவரின் பாராட்டை பெற்றது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் தளர்வுகள் இல்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முழு ஊரடங்கால் வேலையின்றி பாதிக்கப்பட்ட சுனாமி காலனி மற்றும் தாளமுத்து நகர் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் 120 பேருக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையின் சார்பில் அரிசிப்பை மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய நிவாரண தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 40 இடங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் ஏதுவாக தடுப்பூசியை போட்டுக்கொண்டு வந்தனர். இன்று காலை 40 சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறாத காரணத்தால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் படையெடுத்தனர். தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியின்றி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்துவதற்காக கூட்டம் கூட்டமாக காத்து கொண்டிருந்தனர். இதனால் சமூக இடைவெளி காற்றில் பறந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான KP முனிசாமி கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக அரசு புதியதாக பொறுப்பேற்று 24 நாட்கள் ஆகிய நிலையில் நோய் தொற்று பரவல் மற்றும் தடுப்பு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அரசுக்கு உதவிடும் வகையில் எதிர்க்கட்சியான அதிமுகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. கொரோனா தடுப்பு பணிகளில் புறக்கணிக்கப்படுவதாக வரும் தகவல் வேதனை அளிக்கிறது. கசப்பான ஒரு தகவல். இதனை அரசு மேற்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு மாவட்டத்தையும் புறக்கணிக்காமல் தடுப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்தார். அடுத்ததாக இந்த அம்மையார் பேசியதை நானும் கேட்டேன். எந்த தொண்டனும் இந்த அம்மையாரிடத்திலே தொலைபேசியில் பேசவில்லை. மாறாக இந்த அம்மையார் தான் தொலைபேசி தொடர்பு கொண்டு இவர் தான் பேசுகிறார். பேசுகின்ற தொண்டனும் யார் என்று சொன்னால் அமமுகவை சேர்ந்த தொண்டன். அந்த தொண்டன் சொல்லுகிறான், அம்மா நாங்கள் நீ வெளியே வரும்போது அந்த ரேலியில் நான் கலந்துக்கிட்டோம்மா அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களோடு இருக்கின்ற ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் இது போன்ற குழப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பம் நிச்சயமாக அவர்கள் ஏமாந்து விடுவார்கள். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், இந்த கட்சியால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சாதாரண நிலையிலிருந்த அந்த குடும்பம் இன்று தமிழகத்திலே விரலுட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர் குடும்பங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி உயர்த்திய இந்த இயக்கத்தை அப்படி உயர்த்துவதற்கு காரணமாக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காவது அவர்கள் இதிலிருந்து ஒதுங்கி அமைதியாக இருப்பது நல்லது என்று கருதுகிறேன். இல்லை என்று சொன்னால் அந்த பழிபாவம் முழுசும் அந்த அம்மையாரை சாரும். எந்த சூழ்நிலையிலும் அந்த அம்மையார் இந்த இயக்கத்தில் உள்ளே நுழைய முடியாது, நுழைவதற்குரிய வாய்ப்பும் இல்லை. ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் தெளிவாக இருக்கிறார். அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சண்டை எடுத்துக் கொள்கிறார்கள் நாங்கள் வளர்த்த கட்சி என்று. இந்த கட்சியை வளர்த்தது இவர்கள் இல்லை, இந்த கட்சியை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் MGR.
புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய போது அன்று ஆயிரக்கணக்கான எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தொண்டர்கள் தான் அவர் பின்பு நின்று இந்த கட்சியை உறுதிப்படுத்தினார்கள். அதற்கு பின்பாக இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர் தலைமையேற்று அந்த தொண்டர்கள் தான் புரட்சி தலைவி அம்மாவுக்கு வலிவும் பொலிவும் ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை காப்பாற்றினார்கள். இதிலே இவர்கள் ஒண்டி வந்து ஆதாயம் தேடியவர்கள் இன்னும் அந்த ஆதாயம் கிடைக்கிறதா கிடைக்காதா என்று அந்த அதிகார போதைக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்காது, உறுதியாக அவர்கள் உள்ளே நுழைய முடியாது. பட்டபிடாரம் அருகே ஆத்தனூரில் நடைபெற்ற காய்ச்சல் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி முகாமில் 18 வயதிற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் என பொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் இருக்காட்டுக்கோட்டையில் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையான மோபிஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பில் ஆக்சிஜன் செறிவூட்டிகள், மொபைல் எக்ஸ்ரே, படுக்கைகள், மெத்தை உள்ளிட்ட ₹1,40,00,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை அந்நிறுவன மனிதவள மேம்பாட்டு தலைமை நிர்வாகி திரு பிரேம் சாய், நீதித்துறை தலைமை அதிகாரி செந்தில் ராஜ்குமார் மற்றும் சமூக பங்களிப்பு குழு பொறுப்பாளர் திரு ஜானகி ராமன் ஆகியோர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாரிடம் ஒப்படைத்தனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் போன்ற அனைத்து இணையதள பக்கங்களிலும் உள்ளூர் முதல் உலகெங்கும் நடைபெறும் நல்ல நிகழ்வுகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் நல்லதே பார் நல்லதே செய் உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.